யோவான் 8வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், காற்று தனக்கு இஷ்டமானபடி செய்யும். இந்த இயற்கையான காற்று பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும். அப்படித்தான் சீடர்கள் பிரயாணப்பட்ட அந்த கப்பலுக்கு நடுவாக ஒரு பலத்த சுழல் காற்று, திடீரென்று காற்று அதை மோதுவது நிமித்தமாக எல்லாருக்குள்ளாக பயம். போதகரே, நாங்கள் மடிந்து போக போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? அன்பு மகனே மகளே, வாழ்க்கை அமைதியா இருந்தது, நிதானமாக இருந்தது, சந்தோஷமாய் போனது. காற்று வீசி வாழ்க்கையில் நிம்மதியெல்லாம் இழந்து போய்விட்டேன். மகனே, வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டு நான் நடுத்தருவில் நிற்கிறேன். இந்த சூறாவளி காற்று என் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி விட்டது என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா? ஒரு பேர் அமைதி உன் குடும்பத்துக்குள்ள வரப்போகுது. எப்பதான் இதற்கு ஒரு பதில் கிடைக்கும், எப்பதான் ஒரு விமர்சனம் கிடைக்கும், டோன்ட் வரி, ஒரு அற்புதத்தை நீ காண போற.